நடிகர் சங்கம் தேர்தல் நடத்தின விதிமுறைகள் அனைத்துமே தவறு. அந்த 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் பண்ணது தவறு. அதுக்கப்புறமா 1 மாதம் எக்ஸ்டென்ஷன் பண்ணது தவறு. எலெக்ஷன் டேட் அறிவித்தது தவறு அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆர்டர், ஹைகோர்ட் ஆர்டரில் கிளியராக சிங்கிள் ஜட்ஜ்மெண்ட்டு வந்திருக்கு. அதை எதிர்த்து திரு விஷால் அவர்கள் மேல்முறையீடு போயிருந்தார். அது வந்து இன்னைக்கு வர வேண்டியது, ஆனால் நேத்தே வந்துருச்சு. அதில் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டது தவறு, அவரை வந்து அதுக்கு ஸ்டே கொடுக்கணும், அப்புறமா எலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு ஸ்டே கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நேற்று வந்து பெஞ்சில் வந்து ஃபஸ்ட்டு டைம் இந்த கேஸ் அந்த பெஞ்சுக்கு வந்தது. வந்தவுடனே ஜட்ஜு என்ன, 2 ஜட்ஜும் என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு இதுக்கு டைம் வேணும், அந்த டைம் எங்களுக்கு படிச்சுட்டு தான் நாங்கள் அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும், அதுக்கு 1 மாதம் டைம் வேணும்னு சொல்லிட்டாங்க. உடனே வந்து எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து, இல்லை இல்லை எங்களுக்கு வந்து எஸ்ஓக்கு ஸ்டே வேணும்னு கேட்டாங்க. எஸ்ஓக்கு ஸ்டே கொடுக்க முடியாது, எஸ்ஓ வந்து கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்றத கிளீனாக சொல்லிட்டாங்க. அப்போ எலெக்ஷன் ப்ராசஸ்யாவது கொஞ்சம் நிறுத்தி வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணதுனால எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் நேற்று நடந்த இது. சிங்கிள் ஜட்ஜு கொடுத்த எல்லாமே அவர், நீங்கள் எல்லாமே இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்துருப்பீங்க, கிளியராக இருக்குது ஒவ்வொன்றும், ஒன்று ஒன்றும் எல்லாமே நடந்தது எல்லாமே தவறு அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ரீ எலெக்ஷன் 3 மாதத்தில் நடத்தணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட், இது ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜியே அதுக்காக அப்பாயிண்ட் பண்ணி அவர் வந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. இதுக்கு இடையில் இப்போ இந்த மெயினாக இந்த ப்ரெஸ் மீட்டு என்னென்னா, ஸ்பெஷல் ஆஃபீஸரை பார்க்குறதுக்கு நான் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு மாதத்துக்கு, போன மாதம் 3ஆம் தேதி நானே நேரில் வந்து, நானும் சாரம் வந்தோம், வந்து அதாவது 3ஆம் தேதி பிப்ரவரி மாதம் ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தோம். என்ன கொடுத்துருக்குறோன்னா, கிட்டத்தட்ட அந்த பாக்ஸ் கிட்டத்தட்ட வந்து நான் 600 பேருக்கு வந்து பென்ஷன் போயிட்டுருக்கு. ஏழை நடிகர்கள், நாடக நடிகர்கள், அவங்களுக்கு வந்து மருந்து மாத்திரை, இதை இந்த பென்ஷனில் வர பணத்தை வச்சு தான் அவங்க மருந்து மாத்திரைலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 600 பேருக்கு பென்ஷன் போயிட்டுருக்குது. நடிகர் சங்கத்திலேருந்து 480 பேருக்கு போயிட்டுருக்கு. நான் சொந்தமாக வந்து 180 பேருக்கு நடிகர் சங்கத்திலேருந்து கொடுத்த லிஸ்ட்டுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். அந்த இது மட்டும் 6 மாதமாக கரெக்டாக போயிட்டுருக்கு. ஆனால் நடிகர் சங்கத்திலேருந்து போகிற 450 பேருக்கு போகிற இது வந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதத்துலேருந்து 6 மாத காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் பென்ஷன் மேலே பென்ஷன் வந்துக்கிட்டு இருக்கு. பாவம் அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆபீசர் அந்த மேடமே என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கும் இந்த 450 பேருக்கிட்ட இருந்து நிறைய லெட்டர் வந்துருக்கு பென்ஷன் வரல. ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு, ஒரு துளி விஷம்னு சிவாஜி சார் நடித்த படம், அந்த ஒரு துளி விஷம் எங்களுக்கு கொடுத்துருங்க, ஏன் பென்ஷன் இல்லாமல் இப்படி சாகடிக்கிறீங்க, ஒரே தடவையாக போயிடுமே அப்படிங்கிற லெவலில் வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். இப்போது எங்களுக்கு வந்து அந்த 450 பேர் அந்த அட்ரஸ் வேணும் அப்படிங்கிறது என்ன, நீங்கள் கொடுக்குறீங்களே இல்லையோ, அட்லீஸ்ட் இவ்வளோ கஷ்டப்படுறவங்களுக்கு நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் கொடுக்கலான்னு இவர் முடிவு பண்ணுறாரு. ஆனால் வெளியே பிரச்சாரங்கள் வந்து நாங்கள் ஏதோ 450 பேர்த்துக்கு கொடுக்கறத வந்து ஐஸ்வர்யா அவர்கள் நிறுத்தி வச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொடுக்கறதுக்கிறாங்க.